ஹாய் காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து இந்த ஃபேஸ்லினில் வந்து நம்ம எதிர்பார்க்குற டாப் ஃபைவ் விஷயம்னு ஒன்று போட்டிருந்தோம். அதெல்லாம் நடந்துச்சா நடக்கலையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த ஊசோ நியூ டே அவங்க ரெண்டு பேர் மேட்சுக்குள்ளே யார் வின் பண்ணுவோம் அப்படின்றத வந்து நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். அப்படி இந்த பெல்ஜியன் பிரதர்ஸ் வந்து இன்வால்வ் ஆனால் யார் வின் பண்ணுவோம் அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். கண்டிப்பாக அது அப்படியே கம்பல்சரி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நடந்திருக்கு. ரெண்டு பேர் மேட்ச்சு வந்து உண்மையாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஆவலோட பார்த்துருந்தோம். அதில் வந்து அந்த பெல்ஜியன் பிரதர்ஸ் வந்து இன்வால்வ் ஆனாங்க. இன்வால்வ் ஆனவொடனே எல்லாருமே அடித்து போட்டாங்க, யாருமே வின் பண்ணல, ஒரு கேள்விக்குறியாக வந்து அந்த மேட்ச் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மேட்ச் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாபி ரூட் வெர்சஸ் ரேண்டி ஏட்டன் யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். ரேண்டி ஏட்டன் வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். கரெக்டாக அவர் வின் பண்ணியிருக்காரு. அப்படி இல்லைன்னா ஜெண்டர் மஹாவால் வந்து ரேண்டி ஏட்டன் வந்து அந்த சாம்பியன்ஷிப்பை தோப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துருந்தேன். அந்த ரெண்டுமே ஆல்மோஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ரேண்டி ஏட்டன் வந்து நான் சொன்ன மாதிரியே வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் மஹா வந்து ரேண்டி ஏட்டன் அடிச்சிருக்காரு, அவர் வின் பண்ணதுக்கப்புறம் அடிச்சிருக்காரு. ஏன் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெசல்மேனியா 34ல் வந்து ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கிறதுக்காக இப்போதைக்கு ஒரு ஸ்டோரி என்னது. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ என்ன மேட்ச் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் பேக் சேலஞ்சில் வந்து சேமி ஜெயின்னு இருக்காரு, கெவின் ஓவன்னு இருக்காரு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஓடுது. இந்த மேட்ச்சில் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். அது அப்படியே நடந்திருக்கு. சேமி ஜெயின் வந்து கெவின் ஓவனை பார்த்து ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்தாரு, அதையும் அவர் ஏற்றுக்காத கெவின் ஓவன் வந்து சேமி ஜெயினை சம்மடி அடித்தாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பிரச்சனை வந்துச்சு. இதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று வேறு நடந்துச்சு. ஷேன் மெக்மேன் கூட வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்துச்சு. அது என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் பார்க்கலாம். அதுக்கடுத்தபடியாக ஜான் சீனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜெயிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். அதில் நான் அதிலே சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியனாக வந்து ஜான் சீனா ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது அப்படியே 100% சிங்க் ஆகிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் வந்து இந்த ஃபேஸ்ட் லீனெலாம் ஜான் சீனா 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆனார்னா அந்த சாம்பியன்ஷிப்கே வந்து அந்தளவு ஒர்த்து கிடையாது. இருந்தாலும் ஜான்சனை வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸை இதில் கொடுத்தாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன எதிர்பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தி அண்டர்டேக்கர் ரிட்டர்ன் ஆவாரா. அப்படி ரிட்டர்ன் ஆகி ஜான்சனை அட்டாக் பண்ணால் ரெஸ்லமேனியா 34ல் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து மேட்ச் கன்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது நடக்கவே இல்லை. ஏன் வந்து WWE வந்து அண்டர்டேக்கரை இன்னும் கொண்டு வரல அப்படின்றது வந்து ஒரு பெரிய குவஸ்டின் மார்க்காகவே இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அண்டர்டேக்கர் வரல, நெக்ஸ்ட் வீக் ரா இல்லை ஸ்மாக்டவுன்லையாவது அண்டர்டேக்கர் வருவாரா இல்லை அண்டர்டேக்கர் வரவே மாட்டாரா அப்படின்றது வந்து போக போக தெரிஞ்சிடும். இந்த ஃபேஸ்டிவலில் வந்து உங்களுக்கு நீ எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுமா, வேர்ல்டு ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.